ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கசானா கிச்சன். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நம்ம நெய் காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா உளுந்து வச்சு பண்ணுற ரெண்டு டிஷ்ஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஸஸ். இப்போ ரெசிபிக்கு போயிடலாம். நெய் காய்ச்சலுக்கு கொஞ்சம் கனமான பாத்திரமாக எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அடி பிடிக்காது. இன்றைக்கி வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ பட்டர் வந்து எடுத்திருக்கேன். பட்டர் வந்து உருக ஆரம்பித்ததும் இந்த மாதிரி நுறையா தான் ஃபஸ்ட்டு வரும். அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே எடுத்துக்கிறது நல்லது. ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுப்போம். சூடு அதிகமாக இருந்தது அப்படின்னா அடியில் வந்து அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நல்லா வந்து குறைஞ்சிருச்சு. அந்த நுறையெல்லாம் வந்து குறைஞ்சிட்டு இப்போ பட்டர் வந்து நல்லா எல்லோ கலரில் மாறிடுச்சு. பட் நம்ம இந்த ஸ்டேஜ்லலாம் வந்து நெய் வந்து இந்த கலரில் தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணக்கூடாது. இது வந்து நல்லா நம்ம கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடணும். அதுக்கப்புறம் நெய் ஆறுனதுக்கப்புறம் தான் இந்த கலரில் இருக்கணும். இப்போ ஓரளவுக்கு லைட்டாக கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கலர் வந்து டார்க் ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கல் உப்பு வந்து சேர்த்துடலாம். அப்போ தான் வந்து நெய் வந்து ஒரு மாதிரி மணல் மணலாக இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இந்த கலர் வந்து இந்த கலர் வந்துச்சு அப்படின்னா கரெக்டான கலர். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம காய்ச்சின நெய்யை நான் வந்து ஒரு அரை லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு ஒரு கண்டெய்னரில் வந்து ஊற்றிருக்கேன். இப்போ வந்து இதில் பாதி அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் கால் லிட்டர் அளவுக்கு நெய் இருக்குது. ஓகே, அடியில் இருக்க நெய் அப்படியே இருக்குது. நான் ஃபில்டர் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். இது வந்து ஏதாவது ஸ்வீட் செய்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிப்போம். இது வந்து நம்ம ஊற்றி வச்ச நெய் தான். அடுத்த நாள் வந்து நல்லா எல்லோ கலரில் மாறிடுச்சு. அந்த அடியில் இருந்த நெய்யை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஸ்வீட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து கருப்பு உளுந்து வச்சு ஒரு லட்டு பண்ண போகிறேன். முக்கால் பவுல் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ண உளுந்து எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா வாசனை வர்ற வரைக்கும் இதை வந்து ஃப்ரை பண்ணணும். இது கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா வறுத்தரலாம். ஸோ பச்சரிசி இது கூட இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கல்லால் கடைசியாக சேர்த்துப்போம். பச்சரிசி பொட்டுக்கல்லாம் சேர்த்துறப்போ இன்னும் வந்து நமக்கு வந்து லட்டு நல்லா வாசனையாக சாஃப்டாகவும் இருக்கும். அரிசி உளுந்து ரெண்டும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து நம்ம 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்தரலாம். எல்லாமே நல்லா வாசனை வர அளவுக்கு வறுபட்டுருச்சு. அரிசியெலாம் இந்தளவுக்கு பொரிஞ்சிடுற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து இது ஏலக்காய், கொஞ்சமாக கிராம்பு, அப்புறம் கொஞ்சமாக மிளகு, மூணு சேர்த்து அரைச்சி வச்ச பவுடர் இது. அதை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ ஒரு பெரிய மிக்சர் ஜார்லேயே மாற்றிக்கோங்க. இதை இப்போ பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது இன்னும் அரைக்கணும், கொஞ்சம் பருபருந்தாக இருக்குது. இனிப்புக்கு வந்து நம்ம நாட்டு சக்கரை தான் சேர்த்த போகிறோம். ஒரு பவுல் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். இதையும் இது கூட போட்டுட்டு நல்லா அரைச்சிடலாம். எல்லாம் சேர்ந்து இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும், லைட்டாக பருபருன்னு இருக்கணும். ரொம்ப நைஸாக இல்லாமல் லைட்டாக பருபருன்னு இருக்கணும். ரொம்ப பருபருன்னு இருக்கக்கூடாது, அது கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இப்போ வந்து இதை நம்ம அந்த நெய் இருந்தது இல்லையா, நம்ம காய்ச்சி வச்சுருந்த நெய், அது கூட சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் சூடாக இருந்தது அப்படின்னா நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் ஆறி இருந்தது அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓரமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அந்த நெய்யோடு சேர்த்து பரட்டிட்டு நம்ம லட்டுவாக இதை பிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு லைட்டாக டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி கையில் எடுத்துகிட்டு இப்படி பிடிச்சா வந்து இப்படி நிற்கணும், அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க நெய்யை. நல்லா வந்து கையில் டைட்டாக அழுத்தி இந்த மாதிரி லட்டுவாக செஞ்சு வச்சிடலாம். அப்போ தான் உடையாமல் இருக்கும். இது கூட நெய் பத்தாமல் இருந்தாலும் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நெய் ஹீட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து ஒவ்வொரு லட்டாக பிடிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நமக்கு எவ்வளோ லட்டு வேணுமோ அது வந்து பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கருப்புளுந்து லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு.
அடுத்ததாக நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருக்க மாவு வச்சுட்டு நம்ம உளுந்தங்களி பண்ண போகிறோம். லட்டு செய்கிறதுக்காக முன்னாடி வந்து கொஞ்சம் பருப்புன்னு அரைச்சிருந்தோம் இல்லையா, இது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப நைஸாக அரைச்சிக்கணும். மைதா மாவு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அரைச்சி ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம உளுந்து மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா ஃபஸ்ட்டு கரைச்சிக்கலாம். கையிலையே வந்து கரைச்சிக்கோங்க. நம்ம கரண்டிலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லம்ஸ் வந்து வந்துடும், அதனால் கையிலையே வந்து நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா கரைச்சாச்சு, கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து கை விடாமல் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும், ஏன்னா கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் அப்படியே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ வந்து நம்ம எந்த எண்ணெயோ நெய்யோ வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது, இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் இன்றைக்கி சேர்த்த போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து லட்டுக்கு மாவு அரைக்கும் போதே அதில் வந்து நிறைய நெய் சேர்த்துட்டோம். ஸோ நெய் சர்க்கரை எல்லாமே சேர்த்தாச்சு. உளுந்தங்களி நம்ம தனியாக பண்ணுறோம் அப்படின்னா உளுந்து அரிசியும் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம நாட்டு சர்க்கரை போட்டு இதில் கலந்துப்போம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நாட்டு சர்க்கரை எல்லாத்தையும் போட்டே வந்து பவுடர் பண்ணி வச்சுருந்தனால நம்ம எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இப்போது ஓரளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு, மாவு லைட்டாக ஒரு கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து சேர்த்து கலந்து விட்டுட்டு இருக்க போகிறோம். ஃபைனலாக நல்லா வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து இது சுருண்டு வரப்போ நம்ம ஆஃப் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ இன்னும் கெட்டி ஆயிடுச்சு, ஸோ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து மீடியம் ஹீட்லேயே தான் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு அப்பப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிட்டு பண்ணிகிட்டே இருந்தோம்னா கரெக்டாக இருக்கும், அடி பிடிக்காது. இதே மாதிரி இப்போ நாலு தடவை நான் வந்து எண்ணெய் ஊற்றி பண்ணேன். இப்போ ஃபைனலாக நமக்கு இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உளுந்தக்களி இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ. இந்த ரெண்டு ஹெல்த்தியான ரெசிபியும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.